ஆஃப்டர்நூன் டு ஆல், வெல்கம் டு ஆஸ்பிரண்ட் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 6th ஜியோகிராஃபி டேர்ம் 3 யூனிட் 1 & 2, அதாவது ஏஷியா அண்டு குளோப். நம்ம புக்கில் பார்த்தோம்னா ஏஷியா அண்டு யூரோப் இருக்கும். யூரோப் வந்து நம்ம சிலபஸில் இல்லை. ஸோ ஏஷியாலையுமே வந்து இந்தியா ரிலேட்டடாக நம்மளுக்கு எதெல்லாம் முக்கியமாக வருதோ அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துருக்குறோம். ப்ளஸ் குளோப்ல குளோப் சாப்டரில் எடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜிகே கொஷின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அது கூட லிங்க் ஆகி வரும். ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ் மட்டும்தான் எடுத்துருக்குது. ஸோ வாங்க கொஷினுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், ஆசியாவின் எத்தனை நாடுகள் மற்ற நாடுகளால் சூழப்பட்டுள்ளது? இதோட ஆன்சர் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10, 15, 12, 20. இதோட ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி. அதாவது ஏஷியாவில் வந்துட்டு மொத்தமாக 12 கண்ட்ரிஸ் வந்துட்டு லேண்ட்லாக்டு கண்ட்ரிஸாக இருக்குது. அதில் ஒரே ஒரு கண்ட்ரி மட்டும் 2 டபுளாக வந்துட்டு லேண்ட்லாக்டு கண்ட்ரியாக இருக்குது. அது வந்து முழுசுமே வந்துட்டு நிலத்தால் சூழப்பட்டு இருக்கக்கூடிய நாடு உஜ்பெகிஸ்தான். அதுதான் வந்துட்டு டபுள் லேண்ட்லாக்டு கண்ட்ரிஸ். இப்போ வேர்ல்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 44 கண்ட்ரிஸ் வந்துட்டு லேண்ட்லாக்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். கஜகஸ்தான் தான் அது வந்து டபுள் லேண்ட்லாக்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லி வேர்ல்ட் லெவலில் சொல்கிறோம். ஸோ நம்மளுக்கு ஏஷியா லெவலில் கேட்டிருக்கிறங்காட்டி இது வந்து 12 நாடுகள். அடுத்தது இரண்டாவது கேள்வி, ஆசியாவின் மிக உயர்ந்த சிகரமான மவுண்ட் எவரெஸ்ட் அதோட உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆப்ஷன் வந்து 7500, 8500, 8848, 8900. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 8848 மீட்டர். அதாவது இமயமலை தொடர் வந்துட்டு உலகின் மிக உயர்ந்த மலைத்தொடர். இதில் வந்துட்டு எவரெஸ்ட் தான் வந்துட்டு ஹையஸ்ட் பீக்கு. அதோட உயரம் வந்து 8848 மீட்டர். இதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா சீ லெவலில் இருந்து எவ்வளோ ஹைட்டு அப்படிங்கிறத தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு கண்ட்ரியாக இருக்கட்டும், ஒரு பிளாட்டியூவாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஏரோப்ளைன் பறக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்கன்னா சீ லெவலில் வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ஹையஸ்ட் பீக் அப்படிங்கிற மாதிரி ஒரு லோவஸ்ட் பாயிண்ட்டும் இருக்கும். அது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா டெட் சி. அடுத்தது மூணாவது கேள்வி, மிகப்பெரிய தீவு கூட்டம் டேஸ் ஆகும். ஆப்ஷன்ஸ் வந்து அந்தமான், லட்சத்தீவு, இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி. அதாவது தீவுகள் வந்துட்டு குழுக்களாக இருக்கும், அதை தீவு கூட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். மிகப்பெரிய தீவு கூட்டம் அப்படிங்கிறது இந்தோனேஷியா. அது மட்டும் இல்லாமல் பிலிப்பைன்ஸு, ஜப்பான் தீவுகள், இந்தோனேஷியா இது எல்லாமே வந்துட்டு ஆசியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான தீவுகள். இந்திய பெருங்கடலில் பார்த்தீங்கன்னா மாலத்தீவு, அதே மாதிரி அரேபியா கடலில் இருக்கக்கூடிய லட்சத்தீவு, இது எல்லாமே வந்துட்டு அரேபிய கடலில் இருக்கக்கூடிய லட்சத்தீவு, இது எல்லாமே மிக சின்ன சின்னதாக தீவுகள் வந்து அமைஞ்சிருக்குது. பாரசீக வளைகுடாவில் இருக்கக்கூடிய பக்ரைனு, அதே மாதிரி இலங்கை, இது எல்லாமே வந்துட்டு என்னென்னா சின்ன சின்ன தீவுகள் தான், தீவுகள் நாடாக அமைஞ்சிருக்குது. இலங்கை வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடாவில் அமைஞ்சிருக்கு. அடுத்தது உலகின் மைக்கா தயாரிப்பில் மிகப்பெரிய நாடு எது? ஆப்ஷன்ஸ் வந்து இந்தியா, இந்தோனேஷியா, ரஷ்யா, மலேசியா. இதோட ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ. பாக்ஸைட் வந்து இந்தியா மற்றும் இந்தோனேஷியாவில் காணப்படுகிறது. உலகளவில் மைக்கா தயாரிப்பில் அதிகமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தா இந்தியா, மியான்மர், தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா, இதெல்லாமே வந்து தகரம் வந்து அதிகமாக செய்கிறாங்க. அடுத்த கேள்வி 15வது கேள்வி, பின்வருவனவற்றை பொறுத்துக, மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் வந்து ஆசியாவில் மிகப்பெரிய நிலக்கரி உற்பத்தியாளர், அதுக்கு நேராக என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்தியா. ஆசியாவில் விளைநிலங்களின் மிகப்பெரிய பகுதி வந்து இந்தியா மற்றும் சீனா. தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கம்போடியா. மிகப்பெரிய இந்து கோயில் தாய்லாந்து. இது வந்து கொடுத்துருக்காங்க, இதை நம்ம மேட்ச் பண்ணணும். இதுக்கான ஆப்ஷன் வந்து 2143, 2314, 4213, 3142. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அதாவது நிலக்கரி வந்து ஒரு பெரிய புதைப்படிவாக எரிபொருள். ஆசியாவில் வந்துட்டு உலகின் மிகப்பெரிய நிலக்கரி வைப்பு வந்து உள்ளது. சீனாவும் இந்தியாவில் வந்துட்டு ஆசியாவிலேயே வந்துட்டு நிலக்கரி அதிகமாக உற்பத்தி இருக்கக்கூடிய நாடுகள். அதே மாதிரி சமவெளிகள் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா விவசாயம் வந்து தீவிரமாக பண்ணுறாங்க. அதுவும் ஆசியா தான் வந்து லீடிங்கில் இருக்குது. விவசாய முறைகள் எல்லா இடத்துக்கும் ஏற்றவையாக இல்லாட்டி கூட மெஜாரிட்டி பிளேசஸில் விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த விவசாய நிலம் அதிகமாக எங்கே, அதிகமான பரப்பளவு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் இருக்குது. அதே மாதிரி மேற்கு ஆசியா நாடுகளில் பெரும்பாலானவை வந்துட்டு எப்படி பயிரிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட நெல் வந்து பயிரிடுறாங்க. அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான பயிர்களை வந்து பயிரிடுறாங்க, அவங்க பாரம்பரிய பயிர்களை பயிரிடுறாங்க. ஏன்னா தண்ணி வந்து மேலேயே இருக்கிறங்காட்டி அது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, தண்ணி இருக்கிறங்காட்டி பிரச்சனை இல்லை. அதே மாதிரி மான்சூனும் வந்து ஆசியாவுக்கு சாதகமாக இருக்கிறங்காட்டி ஏராளமான மழை இருக்குது. அதே மாதிரி சமவெளிகள் இருக்குது, வளமான சமவெளிகள் இருக்குது. அதே மாதிரி லேபர்ஸ், வேலைக்கு ஆட்களும் கிடைக்கிறங்காட்டி நெல் வந்து பயிரிடுறாங்க. அப்போ தென் கிழக்கு ஆசியாவில் வந்துட்டு அரிசி கிண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்து சொல்கிறாங்க. அங்கோர்பாத் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது, அது வந்து கோயில்களின் நகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன்னா மிகப்பெரிய இந்து கோவில் வந்து உலகிலேயே மிகப்பெரிய இந்து கோயில் வந்து அங்கோர்பாட்டில் தான் இருக்குது, கம்போடியாவில். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோனால வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க இந்த கோயிலை, ஓகேங்களா.
ஸோ அடுத்தது ஆறாவது கேள்வி, இந்தியாவை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? ஸ்டேட்மெண்ட் ஒன் வந்து இந்தியா, பாகிஸ்தான், சீனா மற்றும் பங்களாதேஷ் ஆகியவை சணல் உற்பத்தியில் முன்னிலையில் உள்ளது. ரெண்டாவது வந்து இந்தியா, இந்தோனேஷியா மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகியவை கரும்புகளை உற்பத்தி செய்கிறது. அதே மாதிரி மக்கள் தொகையில் சீனாவும் இந்தியாவும் மட்டுமே ஆசியாவின் மூன்றில் ஒரு பங்கை கொண்டுள்ளது. இந்தியன் ரயில்வே நெட்வொர்க் ஆசியாவின் இரண்டாவது பெரிய ரயில் நெட்வொர்க் ஆகும். இதோட ஆப்ஷன் வந்து ஒன்று மற்றும் இரண்டு, மூன்று மற்றும் நான்கு, மேலுள்ள அனைத்தும், இவை எதுவும் இல்லை. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்தியா, பாகிஸ்தான், சீனா மற்றும் பங்களாதேஷ் ஆகியவை சணல் உற்பத்தியில் முன்னிலையில் உள்ளன. அடுத்த ஆப்ஷன் வந்துட்டு இந்தியா, இந்தோனேஷியா மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகியவை கரும்புகளை உற்பத்தி செய்கிறது. சீனா மக்கள் தொகையில் வந்து சீனாவும் இந்தியாவும் மட்டுமே ஆசியாவோட மூன்றில் ஒரு பங்கை வந்து கொடுக்குது. அதே மாதிரி இந்தியன் ரயில்வே நெட்வொர்க் ஆசியாவோட இரண்டாவது பெரிய ரயில்வே நெட்வொர்க் ஆகும். ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி. அடுத்தது ஏழாவது கேள்வி, ஐரோப்பிய ஒன்றியத்தில் டேஸ் உறுப்பு நாடுகள் உள்ளன. ஆப்ஷன்ஸ் வந்து 20, 25, 28, 30. இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஐரோப்பிய ஒன்றியத்தில் வந்துட்டு மொத்தம் 28 உறுப்பு நாடுகள் வந்து இருக்குது. இவங்களுக்கான பொருளாதாரம் அரசியல் எல்லாமே ஒன்று தான். எப்படி நம்மளோட கண்ட்ரி வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமோ அது மாதிரி தான். இங்கே வந்து 28 உறுப்பு நாடுகள் வந்து இருக்குது. அவங்களுக்குன்னு சொந்த கொடி, அதுக்கப்புறம் பொதுவான நாணயம், இது எல்லாமே இருக்குது. அடுத்தது எட்டாவது கேள்வி, பூமத்திய ரேகை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன்ஸ் வந்து கடக ரேகை, பெரிய வட்டம், பெரிய அகலி, அச்சரேகை மற்றும் தீர்க்க ரேகை. இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அச்சரேகையின் அனைத்து வரிகளும் பூமத்திய ரேகையோட மிக நீளமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது பெரிய வட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூமி இந்த ஷேப் தான் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ண முடியாது. அது வந்து ஜியாய்டு ஷேப்பாக இருக்கிறங்காட்டி அதோட துருவங்கள் வந்து மேலே தட்டையாக இருக்கும். இதோட ஷேப்பே வந்து ரொம்ப தனித்துவமாக ஒரு வித்தியாசமான ஷேப். இதை வந்து எந்த கூடயும் கம்பேர் பண்ண முடியாது. அதாவது பூமியோட வடிவத்தை வந்து ஜியாய்டு வடிவம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, அச்சரேகை மற்றும் தீர்க்க ரேகைகளின் கற்பனை கோடுகள் அதாவது இமேஜினரி லைன்ஸ் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதோட ஆப்ஷன்ஸ் வந்து சுற்றுப்பாதை, பெரிய வட்டம், புவியியல் கட்டடம், அதுக்கப்புறமா வந்து டெர்மினேட்டர் வரி. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இதோட விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அச்சரேகை மற்றும் தீர்க்க ரேகையோட இந்த இமேஜினரி லைன்ஸ் வந்துட்டு பூமியோட பல்வேறு பகுதிகளில் ஒரே மாதிரி வந்துட்டே இருக்கிறங்காட்டி அது வந்து பார்த்தோம்னா கட்டடம் மாதிரி இருக்கும். அதனால் இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எர்த் கிரிட் இல்லைன்னா புவியியல் கட்டடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பத்தாவது கேள்வி, இந்தியா நிலையான நேரம் டேஸ் வழியாக தீர்க்கரேகை கடந்து செல்வதன் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. இதோட ஆப்ஷன்ஸ் வந்து அலகாபாத், லக்னோ, குவார் மோட்டா, அதுக்கப்புறம் மிர்சாப்பூர். இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அதாவது உத்தரப்பிரதேசில் அலகாபாத்துக்கு பக்கத்தில் மிர்சாப்பூர் அப்படிங்கிற இடம் இருக்குது. அது வழியாக தான் வந்துட்டு இந்த கோடு வருது. 82.5 டிகிரி ஈஸ்ட் தீர்க்கரேகை வந்துட்டு வருது. இது வந்து குஜராத்தையும் அருணாச்சல் பிரதேசம் இருக்கு இல்லைங்களா, அது ரெண்டையும் சரிசமமாக பிரிக்கிறப்போ அதில் எந்த அந்த பாயிண்ட் தான் வந்து எதுன்னா அந்த அலகாபாத்துக்கு பக்கத்தில் வரக்கூடிய மிர்சாப்பூர். அடுத்தது 11வது கேள்வி, தீர்க்க ரேகையின் 0 டிகிரி கோடு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதோட ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கிரீன்விச் மெரிடியன், பிரைம் மெரிடியன், பூமத்திய ரேகை, ஏ அண்டு பி. இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அதாவது லண்டனில் வந்துட்டு இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய லண்டனில் வந்துட்டு கிரீன்விச் ராயல் வானிலை ஆய்வகம் வந்து அமைஞ்சிருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யூஎஸில் வாஷிங்டன் டிசியில் வந்துட்டு 1884வது வருஷம் ஒரு சர்வதேச மெரிடியன் மாநாடு ஒன்று நடத்துகிறாங்க. அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிரீன்விச் மெரிடியனை வந்துட்டு சர்வதேச தர மெரிடியனாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ அது எல்லா கண்ட்ரீஸும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சரிங்களா. அதை வந்துட்டு மையமாக வச்சு தான் டைம் கால்குலேட் பண்ணணும், கிரீன்விச் மெரிடியனை வச்சு தான் கால்குலேட் பண்ணணும்னு எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால என்ன சொல்றாங்கன்னா தீர்க்க ரேகை கோட்டை வந்துட்டு பிரைம் மெரிடியன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரீன்விச் மெரிடியன். ஏன்னா அது கிரீன்விச் வழியாக வர்றங்காட்டி அது கிரீன்விச் மெரிடியன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி. அடுத்தது 12வது கேள்வி, பூமியின் சுழற்சியால் வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் மேற்கு நோக்கி நகர்கின்றன என்று யார் வரையறுக்கிறார்? இதோட ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஆரியபட்டா, பாஸ்கரா, ராமானுஜன், டோலமி. இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அதாவது இந்திய வானிலையாயர் ஆரியபட்டா ஒன் வந்து அவரோட புக்கில் ஆரியபட்ட சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு புக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பூமி வந்து சுழன்றுட்டு இருக்குது, அந்த சுழற்சியில் அந்த அது வந்து அதோட அச்சில் அதோட ஆக்சஸில் வந்து சுழன்றுட்டு இருக்குது, நட்சத்திரங்கள் எல்லாமே வந்து மேற்கு நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு இவர் வந்து டிஃபைன் பண்றாரு. அதாவது முதல்ல பாத்தீங்கன்னா பூமி வந்து சூரியனை சுத்துதா, இல்ல சூரியன் வந்துட்டு சூரியன் வந்து நடுவுல இருந்து மிச்ச கோள்கள் எல்லாமே வந்துட்டு சூரியனை சுத்துதா, இல்ல பூமி நடுவுல இருந்து சூரியன் மத்த கோள்கள் எல்லாம் சுத்துதாங்கிற மாதிரி நிறைய தியரிஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது ஹெலிகோசென்ட்ரிக் தியரி, ஜியோசென்ட்ரிக் தியரின்னு சொல்லிட்டு நிறைய தியரிஸ் வந்து டிஃபைன் பண்ணாங்க.
ஆரியபட்டா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் நடுவில் இருக்காங்க, பூமி எல்லாமே, பூமி மற்ற கோள்கள் எல்லாமே வந்துட்டு சூரியனை வந்து சுற்றி வந்துட்டு இருக்குது. அப்போ சூரியன் தன்னோட அச்சில் சுற்றி வர்றப்போ நட்சத்திரங்கள் எல்லாமே வந்துட்டு மேற்கு நோக்கி நகருது அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறாரு. அடுத்தது 13வது கேள்வி, சர்வதேச தேதி வரி எதற்கு இடையில் செல்கிறது, அதாவது இன்டர்நேஷ்னல் டேட் லைன் அது வந்து எதற்கு இடையில் செல்கிறது அப்படிங்கிறத நம்மளோட கொஷின். இதோட ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசிபிக் பெருங்கடல் மற்றும் அலஸ்கா, அதுக்கப்புறம் பேரிங் நீரிணை வழியாக ரஷ்யா, அடுத்து மேலுள்ள அனைத்தும், இவை எதுவும் இல்லை. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அதாவது அலஸ்காவிலிருந்து ரஷ்யாவுக்கு இடையில் வந்துட்டு பசிபிக் பெருங்கடலில் பேரிங் நீரிணை அது வழியாக தான் வந்துட்டு இந்த 180 டிகிரி கோடு வந்துட்டு செல்லுது. அதைத்தான் இன்டர்நேஷ்னல் டேட் லைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ ஒரு நபர் வந்து அந்த லைனை வந்து மையமாக வச்சுருக்காங்க, அந்த லைன்லேருந்து மேற்குலேருந்து கிழக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மணி நேரம் கம்மியாகவும், அதே கிழக்குலேருந்து மேற்கு வர்றாங்கன்னா ஒரு மணி நேரம் ஜாஸ்தியாகவும் இருக்கும். சரிங்களா, அப்படி தான் வந்து அந்த இன்டர்நேஷ்னல் டேட் லைனை வச்சு டிஃபைன் பண்ணுறாங்க. அதாவது அமெரிக்காவிலேருந்து இந்தியா வந்த அப்போ இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போகிறதுக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா டைம் டிஃப்ரென்ஸ் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுது இந்த லைன். அடுத்தது 14வது கேள்வி, எந்த நாட்டில் 7 நேர மண்டலங்கள் உள்ளன? ஆப்ஷன்ஸ் வந்து ரஷ்யா, இந்தியா, சீனா, அமெரிக்கா. அதாவது இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ. உலகிலேயே வந்து மொத்தம் 24 டைம் ஜோன்ஸ் வந்து இருக்குது. சில நாடுகள் வந்து பெருசாக இருக்கிறங்காட்டி அவங்களுக்கு நிறையா டைம் ஜோன்ஸ் வந்து இருக்கும், நிறையா டைம் ஜோன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ரஷ்யா. ரஷ்யா வந்து பெரிய கண்ட்ரி, ஏரியா வைஸாக பெருசாக இருக்கிறங்காட்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா 7 டைம் ஜோன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது 15வது கேள்வி, உலகின் ஈரமான இடம் எது? அதாவது பார்த்தீங்கன்னா இதோட ஆப்ஷன்ஸ் வந்து சிறப்புஞ்சி, அதுக்கப்புறம் மால்ஷியாராம், அதுக்கப்புறம் ஜெய்சால்மர், அதுக்கப்புறம் கொலாம்பியா. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. இந்தியாவில் வந்துட்டு மால்ஷியாராம் அப்படிங்கிறத வந்துட்டு அதிகமான மழை பெய்யக்கூடிய இடம் வந்து அதுதான். அங்கே பார்த்தீங்கன்னா 11871 மில்லிமீட்டர் மழை வந்து பெய்யுது. இது வந்து உலகிலேயே வந்துட்டு பெட்டஸ்ட் பிளேஸ் இந்த எர்த்லேயும் சரி வேர்ல்டுலேயும் சரி ஈரமான இடம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். இது வந்து பூமத்திய ரேகை, அது மட்டும் இல்லாமல் இந்த பூமத்திய ரேகையில் வந்து பகுதியில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாக ஒரே மாதிரியான காலநிலை வந்து இருக்கும். அதோடய வெப்பநிலை பார்த்திங்கன்னா 27 டிகிரி செல்சியஸ். அங்கே எவ்வளோ மழை பெய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1270 மில்லிமீட்டர் வந்து பெய்யும். ஒரு வருடத்துக்கு சுமார் 10,000 மில்லிமீட்டர் வரைக்கும் பெய்யக்கூடிய இடம், அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சிறப்புஞ்சி இருந்துச்சு, அந்த சிறப்புஞ்சி வந்துட்டு இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ வந்துட்டு வெட்டஸ்ட் பிளேஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாயிஷாரா மேகாலயாவில் இருக்குது. அடுத்தது 16வது கேள்வி, பின்வருவனவற்றில் எது சரியான அறிக்கை? ஸ்டேட்மெண்ட் 1 வந்துட்டு சுயஸ் கால்வாய் ஆசியாவை ஐரோப்பியாவிலிருந்து பிரிக்கிறது. ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ஆசியா உலகின் மிகப்பெரிய கண்டமாகும். இதோட ஆப்ஷன்ஸ் வந்து 1 சரி, 2 சரியானது, 3 ஆப்ஷன் சி வந்துட்டு 2 சரி, ஆப்ஷன் டி 2 தவறு. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அதாவது ஏசியா தான் உலகிலேயே மிகப்பெரிய கண்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா பூமியிலேயே மிகப்பெரியது, அதே மாதிரி மக்கள் தொகையும் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடம் வந்து இதுதான். அதுக்கப்புறமா வந்து கிழக்கு மற்றும் வடக்கு அரக்கோளங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதே வந்து இது ஏசியா வந்துட்டு யுரேஷியா யூரோப் காண்டினென்ட் கூடையும் ஆப்பிரிக்கன் காண்டினென்ட் கூடையும் தன்னோட லேண்டை வந்து ஷேர் பண்ணுது. அப்போ யூரோப்பும் ஏசியாவும் சேரக்கூடிய பாயிண்ட்டை யுரேஷியான்னு சொல்கிறாங்க. அதே வந்து இது ஆப்பிரிக்கா கூடையும் சேர்றங்காட்டி ஆஃப்ரோ யுரேஷியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதோட லேண்டை வந்து ஷேர் பண்ணுது. இதே வந்து நீங்கள் வந்து ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்ஸ் கூட அமெரிக்கன் காண்டினென்ட்ஸ் கூட வந்துட்டு டச்சே இருக்காது, ஏன்னா பெரிய நடுவில் வந்துட்டு பெரிய ஓஷன் அதெல்லாம் இருக்கிறங்காட்டி அது கூட லேண்டை ஷேர் பண்ண முடியாது. பட் ஆனால் ஏசியா வந்துட்டு யூரோப் கூடையும் ஆப்பிரிக்கா கூடையும் வந்துட்டு தன்னோட லேண்டை வந்து ஷேர் பண்ணுது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இதை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு ஆஸ்பிரண்ட் ஐஏஎஸ் அகாடமி சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்துட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.